இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்கேட் பேஸ்ட்டு அல்லது ஏதாவது ஒரு டூத்பேஸ்ட் பாக்ஸ் எடுத்து அதை வச்சு ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். நான் இன்றைக்கி டாபர் ரெட் பேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பொறுமையாக பிரித்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நான் வந்து வெறும் கார்போர்டாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஒயிலட் கலர் ஷீட் எடுத்து இதை நாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் திருப்பி இதில் வந்து ஒரு சைடு மட்டும் கட் பண்ணணும் நம்ம. அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி எல்லா சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி விடலாம். அது ஃபோல்டு பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஒரு பென்சில் பாக்ஸ் தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம். பென்சில் பாக்ஸ் அப்படின்னாலே வந்து நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போவோம்ல, அந்த மாதிரி பென்சில் பாக்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்னதாக க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரெண்டு சைடுமே. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு இதில் உள்ளதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மூணுதையுமே வந்து நான் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த சைடுமே அந்த சைடும் நான் பேஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. திருப்பி இதோட மெயினான திங் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்ட் பண்ணால் தான் நல்லா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கலர் பேப்பரை கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் தான் நல்லா பெண்ட் பண்ண முடியும் அந்த இடத்துல. ஓகே, லாஸ்ட் வீடியோ வந்து நான் பேப்பர் கிராஃப்ட் போட்டிருந்தேன், பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மூணையுமே சேர்த்து இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு ஸ்டைடுமே நல்லா ஸ்டிக் ஆகணும். கொஞ்சம் நேரம் இதுக்கு வந்து ட்ரையிங் டைம் கண்டிப்பாக வேணும். கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகினா தான் நல்லாவே ஸ்டிக் ஆகுது, இல்லைனா கண்டிப்பாக பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரையிங் டைம் கொடுங்க. ஓகே, இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் காயணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிராஃப்ட் ஃபுல்லாகவே வந்து சூப்பராக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கலர் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லைட் எல்லோவா க்ரீனான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இது லைட் க்ரீன் கலராக தான் இருக்கும். ஓகே, இந்த லைட் க்ரீன் கலர் இப்படி ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் முக்கால்வாசி நம்ம இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்பில் நான் டாப்பில் மட்டும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இது வந்து சரியாக மூடாது நம்மளுக்கு, அதனால தான் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொரு அந்த க்ரீன் கலர் ஷீட்டில் இன்னும் ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டிடாதீங்க. கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். அந்த ஷீட் அந்த மேலே ஸ்ட்ரிப் வந்து அந்த ஒயிலட் கலர் ஸ்ட்ரிப் வந்து உள்ளே போகிற அளவு இருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஒரு ஹார்டின் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் மேலே மேலே ஒட்டிகிட்டே தெரியாமல் இது வந்து நான் வந்து ஆக்சுவலி கீழே ஒட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ இப்போ திருப்பி எடுத்துகிட்டு நான் கீழே ஒட்டிட்டேன். இப்போ நான் இங்கே ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி மடித்து விட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் ஆயிரும். இது எவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்குள்ளே நீங்கள் என்ன போட்டாலும் தாங்கும். இதில் வந்து நான் சின்ன சின்ன டாட்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சம் டாட்ஸு அப்புறம் ஸ்டார்ஸ் அப்புறம் ஹார்டின் எல்லாமே போட்டு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இப்போ அதுக்குள்ளே திங்ஸ் போட்டு பார்க்கலாம். நான் ஒரு மார்க்கர் பென்சில்ஸ் ஸ்கெட்சு இந்த மாதிரி ஹைலைட்டர் இந்த மாதிரி நிறையா போட்டேன். பட் எல்லாமே வெயிட் வந்து சூப்பராகவே வந்து பேலன்ஸ் பண்ணிக்குது. அது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். எனக்கு அந்த ஹைலைட்டர் கொஞ்சம் பெருசாக இருந்தனால எனக்கு உள்ளே வைக்க முடியல, அதனால் அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. பட் வந்து இதெல்லாம் குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் பென்சில் பென் அந்த மாதிரி போடுறாங்க போடுறீங்கன்னா
கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. பட் இதோட வெயிட் ஃபுல்லாகவே வந்து கண்டிப்பாக அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிடும். ஸோ நீங்கள் கவலையப்பட வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பாய்.